புதுச்சேரி பெண் அமைச்சர் கூறிய புகாரை தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். பெண் என்ற முறையில் சந்திர பிரியங்காவிற்கு காங்கிரஸ் கட்சி துணை நிற்கும் என அக்கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய வைத்திலிங்கம் கூறியதாவது, முதலமைச்சர் அவங்களை அழைச்சி அவங்க கிட்ட வந்து சிறப்பாக செயல்படணும்னு சொன்ன மாதிரிலாம் பத்திரிகை வந்து, அது எவ்வளோ தூரம் உண்மை எனக்கு தெரியல. ஆனால் 4 நாட்களுக்கு முன்பு இன்றிலிருந்து 4 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் அவரை சந்தித்து சந்திர பிரியங்கா அம்மையார் அவர்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும், திருமுருகன் அவர்களை சட்ட அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறார். அந்த கடிதம் உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டது. அனுப்பப்பட்ட பிறகு அந்த கடிதம் உள்துறை அமைச்சரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நேற்று காலை புதுச்சேரிக்கு வந்தது. அதை கேள்விப்பட்ட பிறகுதான் சந்திர பிரியங்கா தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது இன்சல்ட் டு இன்ஜரி, அந்த அம்மாவை வந்து ராஜினாமா பண்ண சொல்லி கேட்கல, ஆனால் அந்த அம்மாவை அசிங்கப்படுத்தி நாங்கள் வந்து அந்த அம்மாவுக்கு வக்காலத்து வாங்க வரல. ஒரு பெண் அமைச்சராக இப்போ 2.5 வருஷம் வந்து அவங்க பணிபுரிஞ்சாங்க, முதலமைச்சர் வந்து அவங்களுடைய செயல்பாடு சரியில்லைன்னு சொல்கிறாரு. முதல்ல ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவர் துபாய் போவார், மலேசியா போவார், இங்கிலாந்து போவார், சிங்கப்பூர் போவார் ஒவ்வொரு மாதமும். அவருடைய கள்ளப்பணத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே பார்க் பண்ணிட்டு வைக்கிறதுக்கு, அங்கே கொண்டு போய் பத்திரமா வைக்கிறதுக்கு. ஏன்னா 2024 காங்கிரஸ் ஆட்சி வந்ததுன்னா அது பூரா காங்கிரஸ் ஆட்சியில் ரெய்டு பண்ணிவிடுவான். அதுக்காக அவர் அந்த வேலையை பார்க்குறது தான் அவருக்கு நேரம் சரியாகுது.